யார் மீது எந்த புகார் இருந்தாலும் அவர்கள் பாஜகவுக்கு சென்றுவிட்டால் எல்லாம் காணாமல் போய்விடும் என்றும் பாஜகவை வாஷிங் மிஷின் கட்சி என்றும் பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் நடந்து வரும் நிலையில் ஆட்சியை பிடிப்பதில் பாஜகவும் காங்கிரசும் தீவிரமாக களமாடி வருகின்றன. பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அமலாக்கத்துறை, சிபிஐ உள்ளிட்டவற்றை வைத்து எதிர்கட்சியினரை பாஜகவினர் மிரட்டி வருவதாக INDAA கூட்டணியினர் நீண்ட நாட்கள் விமர்சித்து வருகின்றனர். ஊழல் புகார் உள்ளிட்டவற்றை வைத்து மிரட்டி மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்களை பாஜக அக்கட்சியில் இணைப்பதாக காங்கிரஸ் விமர்சித்து வருகிறது. அவர்கள் பாஜகவில் இணைந்ததும் ஊழல் புகார்கள் உடனடியாக மறைந்து விடுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மாநிலங்களில் ஆட்சியை கலைப்பதற்கும் பாஜக இந்த ஆயுதத்தையே கையில் எடுப்பதாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அசாமில் நடந்த கூட்டத்தில் பேசிய பிரியங்கா காந்தி பாஜகவை வாஷிங் மிஷின் கட்சி என கூறியுள்ளார். மேலும் எங்கு பார்த்த மணல் மாபியா, நிலக்கரி மாபியா இருக்கிறார்கள், எங்கு பார்த்தாலும் PPE கிட் ஊழல், மேவாளம் ஊழல், மாடு கடத்தல் என பல்வேறு குற்றங்கள் நடந்து வருகின்றன. நாட்டை முன்னேற்றுவதற்கான வேலைகள் எதுவும் நடக்கவில்லை. அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா மீது பெரும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அவர் பாஜகவில் இணைந்தவுடன் அனைத்து குற்றச்சாட்டுகளும் மறைந்துவிட்டன. மற்றவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளையும் சுத்தப்படுத்தும் வாஷிங் மிஷின் பாஜகவிடம் உள்ளது. பாஜக அரசு பணம் சம்பாதிப்பதில் தான் கவனம் செலுத்துகிறதே தவிர மக்களை பற்றி கவலைப்படவில்லை. வேலையின்மை பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது என கூறியுள்ளார். காங்கிரஸில் இருந்த ஹிமந்த பிஸ்வா சர்மா அங்கிருந்து விலகி பாஜகவில் இணைந்ததை குறிப்பிட்டு அவர் இவ்வாறு விமர்சித்துள்ளார்.